So now we see 11th standard general math, exercise 6.2. You are seeing exercise 6.2. 6.2 ல first question வந்து இப்ப பாப்போம். கீழ்காணும் விவரங்களுக்கு 1,1 வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு காண்க. நேர்கோட்டினுடைய சமன்பாடு எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். கொடுக்கப்பட்ட புள்ளி வந்து 1,1 அப்படிங்கிறது. Y இன்டர்செப்ட் கொடுத்தா நம்ம பாருங்க என்ன பண்ணுவோம், ஈக்வேஷனா ஸ்ட்ரைட் லைன். இந்த இடத்துல வந்து கோட்டின் சமன்பாடு அப்படிங்கிறது ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே பாருங்க தான், Y ஈக்குவல் டு MX பிளஸ் C. அப்போ Cங்கிறது Y இன்டர்செப்ட், C என்பது Y விட்டு சொல்லுது. அப்போ C ஓட மதிப்பு என்ன வந்துருக்கு, மைனஸ் 4. ஸோ Y ஈக்குவல் டு MX, C ஈக்குவல் என்ன பண்ணுறோம், மைனஸ் 4. We want to find the value of m. m கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எது வழியா போகுது, 1,1 புள்ளி வழியா போகுது. ஸோ சப்ஸ்டிடியூட் x வேல்யூ அந்த x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 1. அப்போ y க்கு என்ன போடுறோம், 1 ஈக்குவல் டு m பிராக்கெட் 1 இந்த பிளஸ் மைனஸ் 4. லெஃப்ட்ல வேணா திஸ் பாசஸ் த்ரூ, யூ கேன் ரைட் திஸ் பாசஸ் த்ரூ 1,1. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இது பாசஸ் த்ரூ 1,1. ஸோ யூ ஆர் கெட்டிங் இந்த மைனஸ் 4 இருக்குள்ள என்ன ஆகுது, பிளஸ் 4 ஆகுமா. ஸோ 1 + 4 ஈக்குவல் டு எம் சிஸ்ஐ, எம் ஈக்குவல் டு 5. அப்போ எம் வேல்யூ கண்டுபிடிச்சா இதான் சப்ஸ்டிடியூட். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் 14 சமன்பாடு எப்பவுமே ஈக்குவேஷன் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ் இருக்கும், அல்லது ஒய் இருக்கும், அல்லது ரெண்டும் சேர்ந்தாப்பு இருக்கும். அந்த ரெண்டுமே எக்ஸோ ஒய்யோ இல்லாம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. நோ ஈக்குவேஷன் அட்டாச். ஈக்குவேஷன் மீன்ஸ் டெஃபினெட்லி வி ஃபைண்ட் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் போத் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ வி டு த நெக்ஸ்ட் டேர்ம் இன் திஸ். இங்கே நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கு, ஹியர் இட் இஸ் கிவன் செகண்ட் ஒன் சாரி கொடுத்துருக்கு இல்லையா. சாய்வு அப்படிங்கிறப்ப என்ன கொடுத்துருக்கு, ஸ்லோப். இங்க செகண்ட் ஒன்ல ஸ்லோப் ஸ்லோப் ஈக்குவல் டு 3. ஸோ சாய்வு கொடுக்கப்பட்டால் நமக்கு அதே மாதிரி ஒரு புள்ளி என்ன கொடுத்துருக்கு, இந்த புள்ளி வந்து 1,1. ஸோ இங்கே ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் வி ஆர் யூசிங் ஸ்லோப் ஒரு தாய்வும் ஒரு புள்ளியும் கொடுக்கப்பட்டார், ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்டும் கொடுக்கப்பட்டார். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஈக்குவேஷன் மீன்ஸ் டெஃபினெட்லி யூ ஹேவ் ஐதர் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் போத். ஸோ இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் டச் பண்ணவே கூடாது, அதை அப்படியே வச்சுட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் y1 equal to m is 4, this is m. So, m bracket x minus x 1. So, substitute, we will do one exercise.
student you are writing y minus 1 equal to 3x minus 3 or 3x minus 3 in the plus sign is equal to minus y plus 1 equal to 0 or 3x minus y minus 2 equal to 0. So the answer for this 3x minus y minus 2 equal to 0. So this is the right answer. This is the real equation of the straight line. And we do one more sum in this. Only minus 2 is 3. Well, next to a point put to the and the point is then minus 2 comma 3. So that's it. We are given actually 2 points we are given. Given point is 1 point is 1 comma 1. It is given in the question itself. And the another point we are given another point in the minus 2 comma 3. So இங்கே இன்னொரு புள்ளி கொடுத்துருக்கு, இதுவும் இன்னொரு புள்ளி, அப்ப ரெண்டு புள்ளி முடியும். அப்ப என்ன எழுதலாம், 2.4. தட் மீன்ஸ் இரு புள்ளி வடிவம், இரு புள்ளி வடிவம் என்ன 14 சமன்பாடு. ரெண்டு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் கோட்டினுடைய சமன்பாடு என்ன அப்படிங்கிறது y மைனஸ் y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. ஏற்கனவே சொல்லியிருக்கிற கண்டிப்பா இந்த x2 y உம் நமக்கு ஈக்குவேஷன்ல வேணும். ஸோ அதை நம்ம டச் பண்ணக்கூடாது. அப்ப இது ரைட் ரிமைனிங் y மைனஸ் y1 ஓட வேல்யூ என்ன, இது x1 y1 and this is x2 y2. So y minus y1 by y2 in a 3, y2 minus y1 equal to x minus x1 by x2 equal minus 2 minus 1. So y minus 1 again over 2, x minus 1 by minus 3. Now you cross multiply so that you are getting 2 bracket x minus 1 equal to minus 3 r, minus 3 bracket y minus 1. So minus 3y minus minus plus 6. Minus 3 so 3 நல்லா போட்டுதா 2 உள்ள கொண்டு போனா 2x minus 2. அப்ப இந்த சைடு வந்து என்ன வரும், 2x இந்த மைனஸ் இந்த சைடு வந்து பிளஸ் 3y, இது இந்த சைடு வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 is the equation of the straight line. This is 2x plus 3y minus 5 equal to 0. So, இந்த தங்கள் நம்ம யூஸ் பண்ணது slope point form, then 2 point form, then y intercept form. Y intercept அப்படிங்கிறது இந்த y வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த ஃபார்முலா ஏற்கனவே நம்ம டென்த் ஸ்டாண்டர்டே படிச்சிருக்கோம். ஸோ வி சீ த நெக்ஸ்ட் சம் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.